ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு கேர் விஜயா அவர்களோட 5வது பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புன்னகை அரசி, அவங்க 1967 நடித்த திரைப்படங்கள், நிறைய திரைப்படங்கள். தெலுங்கிலும் நடிச்சிருக்காங்க, தமிழிலும் நடிச்சிருக்காங்க, மலையாளத்திலும் நடிச்சிருக்காங்க. அதில் தமிழ் திரைப்படங்களை மட்டும்தான் நான் பிரித்து எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு தெரிந்த திரைப்படங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1967 திருவருட்செல்வர். திருவருட்செல்வரில் சுந்தரமூர்த்தி நாயனாரோட மனைவியாக ஆகிறதுக்காக அவங்க ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப சிறிய கதாபாத்திரம் தான். ஆனாலும் கூட ஏபி நாகராஜன் அவர்கள் வெகு அழகாக அவங்கள பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது என்றால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நடிகர் திலகம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வெகு இயல்பாக செய்திருப்பார். அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் இவங்க செய்துட்டு போயிருப்பாங்க. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, 1967 அவங்க பீக்ல இருந்தப்பயே வேலாயுதம் நாயர் என்பவரை திருமணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. திருமணம் செய்த கையோட அவங்க திரைப்படங்களை எல்லாம் துரிதமாக நடித்து முடிச்சு கொடுக்க தான் பார்த்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதோடு நம்ம செட்டில் ஆகிடணும், திரும்ப நாம் சினிமாவில் நடிக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருந்தது. ஆனாலும் கூட அவங்க நடித்த திரைப்படங்கள் என்னென்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கை. கே பாலாஜி அவர்களோட தயாரிப்பில் சிவாஜி அவர்களோடு இணைந்து நடித்த அந்த திரைப்படம் வேறு லெவலில் வெற்றி அடைஞ்சது. அந்த திரைப்படம் 100 நாட்களுக்கும் மேலாக ஓடி வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்த நினைவில் நின்றவள் ரவிச்சந்திரன் அவர்களோட இணைந்து நடித்தாங்க. அதை வந்து ரொம்ப ஞாபகம் மறதியாக நடிச்சிருப்பாங்க. அதாவது நாகேஷ் அவர்களோடும் ரவிச்சந்திரன் அவர்களோடும் அவங்க வந்து தங்கியிருப்பாங்க. சிவாவும் மனோரமாவும் அவங்கள தொலைச்சிடுவாங்க. ஆனாலும் கூட அவங்க வந்து ஒரு ரெண்டு லெவலில் அம்னிஷியா பேசண்டாக நடிச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்து முக்தா சீனிவாசன் டைரக்ஷனில் வேறு லெவலில் அவங்களுடைய கதாபாத்திரம் நின்று இருக்கும் அப்படின்னே சொல்லணும். அந்த திரைப்படமும் நன்றாகவே எல்லோராலும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதற்கு அடுத்து பட்டணத்தில் பூதம், சக்சஸ், மாபெரும் சக்சஸ் அப்படின்னே சொல்லணும். அந்த திரைப்படம் கலர் திரைப்படம் தான். ஜாவர் சீதாராமன் எழுத்துக்களில் அந்த திரைப்படம் வேறு லெவலில் வெற்றி அடைஞ்சது. த பிரேஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில திரைப்படத்தின் தழுவல் அப்படிங்கிறாங்க. அந்த திரைப்படம் வேறு லெவலில் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நம்முடைய ஜாவா சீதாராமன் அவர்கள் தான். அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய கதைகள் அத்தனையும் நீங்கள் நாவல்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், புரியும். அவ்வளோ அழகாக கதைக்களத்தை வேறு லெவலில், அதாவது நிறைய முடிச்சு போட்டு அதை எல்லாத்தையும் ஒரே கடைசியாக போய் எல்லாம் முடிச்சு அவுத்து விட்டுருப்பார். அவ்வளோ அழகாக அவருடைய கதை அம்சம், அவருடைய கதை சொல்லும் விதம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஜாவா சீதாராமன் அந்த திரைப்படம் ஜெய்சங்கர் அவர்களும் நாகேஷ் அவர்களும் வேறு லெவலில் நடித்து கொடுத்துருப்பாங்க. கே ஆர் விஜய் அவர்கள் அவங்கள வெறுத்தாலும் பின்னாடி அவரை கூப்பிடும்போது அழகாக வந்து ஜீபூம்பா என்ற கதாவது. நான் நிறைய தடவை சின்ன வயசில் ஜீபூம்பா லட்டு கொடு, ஜீபூம்பா ஜிலேபி கொடுலாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ஜீபூம்பாவை சின்ன குழந்தைகள் கூட நம்பினாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்தப்ப நான் பிறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு நான் டிவியில் பார்த்தப்ப மிகவும் ரசித்து பார்த்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் உண்டு. அதே மாதிரி கற்பகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமும் பார்த்ததே இல்லைங்க, உண்மையாலும் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, பிளாக் அண்ட் ஒயிட் படம்னா ரொம்ப போராக இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. எந்த லெவல்லையும் அவங்களோட உட்காந்து நம்மளோட படம் பார்க்க முடியாது. ரஜினி கமல்லாம் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்த காலகட்டம் நாளாம். எங்கள் தாத்தா ஒரு டைம் சன் டிவியில் அந்த படத்தை ஒளிபரப்பியிருந்தாங்க. கற்பகம் திரைப்படத்தை ஒளிபரப்பினப்ப தாத்தா வந்து, நீ ஒரு 10 நிமிஷம் அந்த படத்தை உட்காந்து பாரு, பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் எழுந்து போயிடு பாப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா உட்கார வச்சார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அத்தை மடிமை தேடிங்கிற அந்த பாடலுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து அந்த படத்தை முழுசாகவே பார்த்தேன்னா என்னாலே நம்ப முடியல. அந்த அளவுக்கு அந்த படம் என்னை கட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். அதற்கு பிறகு அவருடைய அந்த டேரக்டரோட பேர் என்னன்னு தாத்தாட திரும்ப திரும்ப கேட்டேன். கேசி அவர்கள் நாங்கள். கேஎஸ்ஜி அவர்களோட திரைப்படங்கள் எல்லாத்தையுமே தொலைவி தொலைவி எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு அவருடைய திரைப்படங்கள் என்னை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி ஏபி நாகராஜன் அவர்கள், அவர் எல்லா திரைப்படங்களுமே, அதாவது பிராணகால திரைப்படங்களும் சரி, நவராத்திரி போன்ற திரைப்படங்களும் சரி, மக்கள் திலக நடிகர் திலகத்தை வேற லெவலில் பயன்படுத்தியிருப்பார்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய திரைப்படங்கள் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். என்ன திரைப்படங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், டேப் ரிகார்டர் தான் அப்போலாம் இருக்கும். கேசட் வாங்கிட்டு வந்து, அப்பா கேசட் விலைக்கு வாங்கிட்டு வருவார், நாங்கள் டேப் ரிகார்டர் பக்கத்து வீட்டிலேருந்து கடை வாங்கிட்டு வந்து அந்த கேசட்ஸ்லாம் எத்தனை வாட்டி போட்டு கேட்டோம்னு எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு வரம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு அழகாக அந்த திரைப்படங்கள் எல்லாம் ரசிச்சிருக்கோம். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயி. விவசாயி திரைப்படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. நம்முடைய தேவரோடு நம்முடைய மக்கள் திலகம் அவர்கள் இணைந்து 13வது முறையாக இணைகிறார். 13வது படமாக அறியப்படுகிறது. இதில் கே ஆர் விஜய் அவர்கள் அவரோடு இணைந்து அவருடைய
ஜோடியாக அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அழகா நடிச்சதோட மட்டும் இல்லாம இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளவு படிப்பனையான பாடல். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெகு அழகாக டிஎம்எஸ் அவர்களின் குரலில் மக்கள் திலகம் பாயசத்தை பாடினாலும் கூட அது எல்லாருமே மக்கள் திலகம் தான் பாடினாரு அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு வெகு இயல்பாக அந்த திரைப்படம் வெற்றி அடைந்தது. விவசாயத்தின் மதிப்பு என்ன என்ற அந்த காலத்திலேயே நமக்கு உணர வைத்தவர் நம்முடைய மக்கள் திலகம் அவர்கள். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலாடை. பீம்சிங்கோட டைரக்ஷன்ல பத்மினி சிவாஜி அவர்களோடு இணைந்து முதன்முறையா அவங்க நடிக்கிறாங்க பத்மினியோட. அந்த திரைப்படம் வேற லெவல்ல வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்த திரைப்படம் ஏ பி நாகராஜன் அவர்களோட கந்தன் கருணை. கந்தன் கருணை தெய்வாவா அவங்க கேரக்டர் நின்றுச்சு அப்படின்னா அதற்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. ரொம்ப அழகா இயல்பா சிவகுமார் அவர்களோட ஜோடியாக அந்த காலில் விழுந்து பண்ற சடங்கு எனக்கு ரொம்ப சங்கடத்தை தந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மெட்டி போடுறதுக்கான காரணம் என்ன தாத்பரியம் என்னன்னு சொல்லி சிவகுமார் வந்து முருகன் கதாபாத்திரத்தின் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு எத்தனை ஆண்கள் மெட்டி போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லா பெண்களும் தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கும் மெட்டி போட்டு விட்டுருங்க, அப்போதான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆவலி ஆகுது கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். இன்றைக்கு பெண்களுக்கே அந்த மெட்டியை போட்டு விட்டுறாங்க, ஆண்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது, திருமணத்திற்கான எந்த அடையாளமுமே கிடையாது. அதுக்கு தான் இந்த பதிவு சொன்னேன். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருமலர்கள். அதிலும் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய நடிகர் திலகத்தோடும் பத்மினி அவர்களோடும் இணைந்து வேற லெவலில் இவங்க நடிச்சிருப்பாங்க. பெஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க அப்படின்னா மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சிருக்கும் வரை. அது வந்து ஸ்ரீதர் அவர்களோட டைரக்ஷனில் சிவாஜி அவர்கள் கேரிஜி அவர்கள் இவங்க எல்லாருமே அந்த திரைப்படத்தில் மேக்கப் இல்லாமல் நடித்தாங்களாம். அந்த திரைப்படம் நேஷனல் அவார்ட் வின் பண்ணுது அப்படின்னாங்க. அதற்கு அடுத்த காமெடி திரைப்படம் என்னென்னா காதலிக்கு நேரமில்லை பிறகு ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்தை ஸ்ரீதர் அவர்கள் இயக்கினார் சித்ராலய கோபு அவர்களோட வசனத்தில். அந்த திரைப்படம் வேற லெவலில் நடித்து வெற்றி அடைஞ்சது. விஜயலட்சுமி அவர்களோட லாஸ்ட் திரைப்படம்னே சொல்லலாம். ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் அந்த திரைப்படத்திற்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். அதே மாதிரி அந்த திரைப்படத்துக்கும் போது அவங்க வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க நம்முடைய கேரிஜி அவர்கள். டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் அதாவது ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் தேடி நின் வந்தது இப்படி ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து கர்ப்பிணியா இருக்காங்கன்னு ரொம்ப கவனமா அவங்களோட இணைந்து நடிச்சிருந்தார் நடிகர் திலகம் அவர்கள். அதற்கு நான் பெரிய நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய புன்னகை அரசி ரொம்ப நன்றியோட அதை பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 1967 வந்த பதிவுகள் இந்த திரைப்படங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தடுத்த பதிவுகள் நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.